நெருங்கிய தோழிகள் இருவர் தங்களது எதிர்காலம் குறித்து அறிய ஒரு முனிவரை பார்க்கச் செல்கிறார்கள். முனிவர் சொல்கிறார், நீங்கள் இப்படியே தென் திசை நோக்கி சென்றால் உங்களுக்கு 65 கிலோ எடையுள்ள புதையல் கிடைக்கும் என்கிறார். தோழிகள் இருவரும் பேசியவாறே நடந்து செல்கிறார்கள். சிறிது தூரம் சென்றவுடன் ஒரு பெண் ஒரு சிறு மூட்டையை பார்க்கிறாள். மூட்டை நிறைய தங்க காசுகள். நான் முதலில் பார்த்ததால் இது எனக்குத்தான் சொந்தம் என்று கூறி மூட்டையை தூக்கி கொண்டு தோழியிடம் விடை பெற்று செல்கிறாள். மற்றொரு பெண் நடந்து கொண்டே இருக்கிறாள். அரண்மனை வழியாக செல்லும்போது அரண்மனை முற்றத்தில் இருந்து அவளை பார்த்த இளவரசன் அவளது அழகில் மயங்கி அவளை திருமணம் செய்கிறான். அந்த நாட்டு இளவரசியாக அவள் மாறுகிறாள். இதில் என்ன ஒற்றுமை என்றால், முனிவர் கூறியபடி அந்த தங்க காசு மூட்டையின் எடை 65 கிலோ, இளவரசனின் எடை 65 கிலோ. 65 கிலோ எடையுள்ள புதையல் கிடைக்கும் என்பது விதி. நாட்டில் மிகப்பெரிய செல்வந்தனாக இருக்கப் போகிறோமா அல்லது அந்த நாட்டை ஆளப்போகிறோமா என்பது நமது கையில் தான் உள்ளது. ஒரு பெண்ணுக்கு கிடைத்துவிட்டது, இனி நமக்கு ஒன்றும் கிடைக்காது என்று மற்றொரு பெண் திரும்பி வீட்டுக்கு வந்திருந்தால் அவள் நாட்டின் இளவரசி ஆயிருக்க முடியாது. விடாமுயற்சியுடன் தொடர்ந்து சென்று பார்ப்போமே என்ற நம்பிக்கையுடன் நடந்து சென்றதால்தான் இளவரசனின் பார்வையில் பட்டு நாட்டை ஆளும் இளவரசியாக மாறினாள். இப்படித்தான் நமது வாழ்க்கையின் வெற்றியும் தோல்வியும் நமது கையில் தங்கியுள்ளது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும்.